சீமெந்து மற்றும் இரும்பு கம்பிகளின் விலைகளும் அதிகரிப்பு. இன்று வெளிவருமா புலவு பரிசல் பரட்சி பெறுவது? மீண்டும் டீசலின் விலை அதிகரிப்பா? அரசாங்கத்திடம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கோரிக்கை. இலங்கையில் பொது மக்களுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய எச்சரிக்கை. அதிகரித்து வரும் டீசலின் நாளாந்த தேவை. நாட்டின் 15 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை. எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பில் வெளியான மிக முக்கிய தகவல். ரணிலுக்கு முக்கிய பதவியை வழங்க தயாராகும் கோட்டாபய. மக்களுக்கு பெரும் நெருக்கடி, நாளை முதல் தனியார் பஸ் சேவை பணி புறக்கணிப்பு. சந்தையில் சில சீமெந்த் நிறுவனங்கள் தங்களது உற்பத்திகளுக்கான விலையை அதிகரித்துள்ளன. இதற்கமைய சுமார் 1500 ரூபாவாக காணப்பட்டு ஒரு மூட்டை சீமெந்து தற்பொழுது 1850 தொடக்கம் 1900 ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தையில் விற்பனை செய்யப்படும் ஒரு தொன் இரும்பு கம்பியின் விலை 38000 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. கடந்த 3 நாட்களுக்குள் இவ்வாறு விலை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2,54,500 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு தொன் இரும்பு கம்பியின் விலை தற்பொழுது 2,92,500 ரூபாவாக அதிகரித்துள்ளது. இதற்கமைய 100 மில்லிமீட்டர் இரும்பு கம்பியொன்று 1,040 ரூபாவுக்கும், 12 மில்லிமீட்டர் கம்பி 1,500 ரூபாவுக்கும், 16 மில்லிமீட்டர் கம்பியொன்று 1,725 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தரமைந்து புலமை பரிசல் பரட்சை பெறுபவற்றை இன்றைய தினத்திற்குள் வெளியிட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக பரட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்துள்ளார். நேற்று தினம் பரட்சை பெறுபவற்றை வெளியிட கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். ஆயினும் பெறுபவர்கள் நேற்று வெளியாகவில்லை. 2021 ஆண்டுக்கான 5 தர புலமை பரிசல் பரட்சை கடந்த ஜனவரி மாதம் 22 தேதி இடம்பெற்ற நிலையில் அதில் 3,40,508 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். இப்பரீட்சை 2,943 பரீட்சை மத்திய நிலையங்களில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையில் 1 லிட்டர் டீசலின் விலையை 120 ரூபாவாக அதிகரிக்க வேண்டும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். டீசல் லிட்டர் ஒன்று 120 ரூபாவினால் நட்டம் ஏற்படுகின்றது. ஆனால் 1 லிட்டர் டீசல் 55 ரூபாவினால் மாத்திரமே அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்ந்தும் நட்டத்தையே ஏற்படுத்தும். அண்மை காலமாக அதிகரித்துள்ள எரிபொருள் விலைகள் பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசலுக்கு ஏற்பட்ட நட்டத்தை மட்டுமே ஈடு செய்யும். டீசலுக்கு ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஈடு செய்ய லிட்டருக்கு 120 ரூபாவினால் விலையை அதிகரிக்க வேண்டுமென்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சந்தையில் குளிரூட்டப்பட்ட உணவுகளை கொள்வனவு செய்யும் போது அவதானமாக இருக்குமாறு நுகர்வோர்களுக்கு பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவ்வப்போது மின்சாரம் தடைப்படுவதால் குளிர்சாதன பெட்டிகளில் உள்ள உணவின் தரம் மாறியுள்ளது என்றார். இதுபோன்ற மின்வெட்டு காரணமாக குளிர்சாதன பெட்டிகளில் உள்ள இறைச்சி மற்றும் பான் பொருட்களின் தரத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டீசல் விலை அதிகரித்த போதிலும் டீசல் விற்பனை காரணமாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மேலும் நட்டத்தை சந்திக்க நேரிடும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 120 ரூபாவினால் அதிகரிக்க வேண்டும். ஆனால் நேற்று நள்ளிரவு செய்யப்பட்ட திருத்தத்தில் 1 லிட்டர் டீசலுக்கு 55 ரூபாய் மாத்திரமே உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ள போதிலும் நாட்டின் பல பகுதிகளில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் டீசலுக்கு நீண்ட வரிசையில் காத்து நிற்கின்றனர். பிப்ரவரி மாதத்தில் அதற்கு முன்னரும் பெட்ரோலியத்தின் நாளாந்த தேவை 1000 மெட்ரிக் தொன்னாலும் டீசலின் நாளாந்த தேவை 2500 மெட்ரிக் தொன்னாலும் அதிகரித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். சப்ரகமுவ மேல், தென், மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களில் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய, தென், சப்ரகமுவ மற்றும் ஓவா மாகாணங்களிலும் சில பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் சில பிரதேசங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை ஓவா, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது.
இன்னும் சில நாட்களில் எரிவாயு தட்டுப்பாடு நீங்கும் என லிட்ரோ கேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் 120,000 எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் எரிவாயு விநியோக செயல்முறை தொடரும் என்றும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் பொருளாதார சபையை பிரதிநிதித்துவப்படுத்தவுள்ளதாக நம்பகமான தகவல்கள் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மற்றும் பொருளாதார நிபுணர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ரணில் விக்ரமசிங்கே பொருளாதார சபையில் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளதாக தெரிய வருகின்றது. நாடு எதிர்நோக்கும் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்காகவே இந்த பொருளாதார சபை நியமிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷே, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ, நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜோன்ஸ்டர் பெர்னாண்டோ, விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அளித்கமகே மற்றும் வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன ஆகியோர் பொருளாதார சபைக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் நிதி அமைச்சின் செயலாளர், ஆளுநர் மற்றும் மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் ஆகியோர் சபைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் நாளை முதல் தனியார் பஸ் சேவையில் ஈடுபடாது என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். டீசல் விலை அதிகரிப்புக்கு நிகராக பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கப்படாவிடின் அல்லது டீசலுக்கு மானியம் வழங்கப்படாவிட்டால் நாளை முதல் பஸ் சேவைகள் ஈடுபடாது என குறிப்பிட்டுள்ளார். டீசல் லீட்டர் ஒன்றிற்கு 55 ரூபாய் அதிகரிப்பானது 45% அதிகரிப்பாகும். பஸ் கட்டண கொள்கையின் பிரகாரம் பஸ் கட்டணத்தில் 15% அதிகரிப்பு தவிர்க்க முடியாதது. கட்டணம் அதிகரிக்கப்படும் வரை பஸ்கள் சேவையில் ஈடுபட முடியாது என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். சீமெந்த் மற்றும் இரும்பு கம்பிகளின் விலைகளும் அதிகரிப்பு. இன்று வெளிவருமா புலவர் பரிசல் பரட்சி பெறுவரு? மீண்டும் டீசலின் விலை அதிகரிப்பா? அரசாங்கத்திடம் பெட்ரோலிய கூட்டு தாபனம் கோரிக்கை. இலங்கையில் பொது மக்களுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய எச்சரிக்கை. அதிகரித்து வரும் டீசலின் நாளாந்த தேவை. நாட்டின் 15 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை. எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பில் வெளியான மிக முக்கிய தகவல். ரணிலுக்கு முக்கிய பதவியை வழங்க தயாராகும் கோட்டாபய. மக்களுக்கு பெரும் நெருக்கடி, நாளை முதல் தனியார் பஸ் சேவை பணி புறக்கணிப்போ.